திருப்பூரில் அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு பன்மொழி பயிற்றுவிக்கப்படுவது வியப்பையும் ஆச்சரியத்தையும் அளிக்கிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். திருப்பூர் குமரன் நகர் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் பாஷா சங்கம் என்ற திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இந்த பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக இருக்கும் கல்பனா மனிதவள மேம்பாட்டுத்துறை இணையதள பக்கத்தில் உள்ள விவரங்களை திரட்டி ஒவ்வொரு மாநில மொழியை பேசுவது குறித்து மாணவர்களுக்கு பயிற்றுவித்து வருகிறார். இந்த பாஷா சங்கம் ப்ரோக்ராமை எப்படி இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் நேஷனல் ஐசிடி அவார்டு அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்சிஆர்டியோட இனிஷியேஷன் எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த ஆர்டர் அனுப்பிச்சிருப்பாங்க, மெயில் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஸ்கூல்ஸுக்கு வந்திருக்கும், சிஓ ஆஃபீஸ்லேயும் ஸ்கூல்ஸுக்கு வந்திருக்கும். உதவி தலைமை ஆசிரியர் மெய்குமார் கூறுகையில், இந்த பள்ளியில் யோகா, கராத்தே, சிலம்பம் மற்றும் ஸ்மார்ட் வகுப்புகள் மூலம் மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டாலும் பன்மொழி பயிற்றுவிப்பது அவர்களுக்கு பயனுள்ள வகையில் உள்ளதாக கூறினார். பிற மாநிலங்களுக்கு சென்று வேலை பார்க்கும் சூழல் உள்ளதால் பிற மொழிகளை கற்றுத்தருவதாக அவர் கூறுகிறார். ஸ்மார்ட் கிளாஸ், யோகா ட்ரைனிங், கராத்தே, சிலம்பம் போன்ற பல்வேறு பயிற்சிகள் நமது பள்ளியில் அளிக்கப்பட்டு வந்தாலும் கூட இந்த ஒரு மற்ற மொழிகளை கற்கக்கூடிய ஆர்வம் நமது மாணவர்களிடையே அதிகமாக ஏற்பட்டது. இப்பொழுது நாம் ஒரு மாநிலத்திலே இருந்து நம்மால் உழைக்க முடியாது, மற்றொரு மாநிலத்தில் சென்று நாம் எப்படியும் வேறு மாநிலத்தவர் இங்கே வந்து எப்படி மொழியை கற்றுக்கொண்டு உழைக்கிறார்களோ அதே போல் நம்மளும் வேலைவாய்ப்புக்காக வட மாநிலங்களுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் அந்த அடிப்படை மொழியை அவர்கள் கற்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. பாஷா சங்கம் மூலமாக பல மொழிகள் கற்று வரும் தான் படிப்பதற்கோ வேலைக்கோ வேறு மாநிலங்களுக்கு செல்லும் போது பயனளிக்கும் என்று மாணவ மாணவிகள் தெரிவிக்கின்றனர். பாஷா சங்கத்து மூலமாக நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன். இது மூலமாக நான் வெளியூருக்கு படிக்கவோ இல்லை வேலைக்கோ போனேன்னா இந்த லாங்குவேஜ் பேசிக்கும் தெரியும். மாணவர்களின் கற்றல் திறனுக்கு ஏற்ப அவர்களுக்கு ஒவ்வொரு மொழியாக ஆசிரியர்கள் கற்றுத்தருவதாகவும், அந்த வகையில் ஒரியா, பெங்காலி, பஞ்சாபி உள்ளிட்ட மொழிகளையும் சிறப்பாக ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதாகவும் கூறுகிறார் மாணவர் இம்ரான். நான் ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபுல்லாக நான் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு எல்லாம் சூப்பராக சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒடியா சொல்லிக் கொடுத்தாங்க, பெங்காலி சொல்லிக் கொடுத்தாங்க, பஞ்சாபி சொல்லிக் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த மூணு லாங்குவேஜ் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் பழக பழக எனக்கு நிறைய லாங்குவேஜ் சொல்லிக் கொடுத்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் ஒரு மாநிலத்திலிருந்து பிற மாநிலங்களுக்கு படிப்பதற்கும் வேலைக்காகவும் அங்கே செல்லும் போது மொழி பிரதான தடையாக உள்ளது. பன்மொழிகளை மாணவர்கள் கற்கும் போது அவர்களால் எங்கு சென்றாலும் தன்னிச்சையாக செயல்பட முடியும் என்பது மறுக்க முடியாத உண்மை. நியூஸ் ஜி செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து பாலசுப்பிரமணியனுடன் ராபர்ட். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.